அதிகரித்து வரும் கொரோனா பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக பதினைந்து வயது முதல் பதினெட்டு வயது வரையிலான சிறார்களுக்கான தடுப்பூசி இயக்கத்தை தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் நாடு முழுவதும் டெல்டா ஒமிக்ரான் வகை கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் நோய் தடுப்பு நடவடிக்கை நிலவரங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார் காணொளி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மன்சுக் மாண்டவியா இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார் நித்தி ஆயோக் உறுப்பினர் வி கே பால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்பொழுது நாட்டின் தற்போதைய கொரோனா பரவல் நிலவரம் மற்றும் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வசதிகள் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து சுகாதாரத்துறை செயலாளர் விளக்கம் அளித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி மாவட்ட அளவில் போதுமான சுகாதார உள்கட்டமைப்பை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் இது தொடர்பாக மாநிலங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார் மாநிலத்தின் குறிப்பிட்ட சூழ்நிலைகள் சிறந்த நடைமுறைகள் மற்றும் பொது சுகாதார நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க முதலமைச்சருடன் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார் தற்பொழுது கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களுக்கு தொழில்நுட்ப ஆதரவு வழங்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் பதினைந்து முதல் பதினெட்டு வயது வரையிலான சிறார்களுக்கு ஏழு நாட்களுக்குள் முப்பது சதவீதம் தடுப்பூசி போடப்பட்டதற்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் சிறார்களுக்கான தடுப்பூசி போடும் பணியை வேகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் பரிசோதனை தடுப்பூசி மற்றும் மருந்து ஆகியவை குறித்து தொடர்ந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார் கொரோனா பரவல் குறையும் வரை முகக்கவசம் அணியும் தலையும் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதன் அவசியத்தையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் ஒரே நாளில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் இந்த ஆலோசனையை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது